பழனியில் சுகாதாரமின்றி செயல்பட்ட உணவகம் தற்காலிகமாக மூடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் அருகே ஆர்எஸ் சாலையில் உள்ளமையில் சாமி உணவகம் மீது நகராட்சிக்கு தொடர் புகார் சென்றதையடுத்து பழனி நகராட்சி ஆணையர் கமலா உத்தரவின்படி அந்த உணவகம் சுகாதார கேடாக இயங்கி வருகிறதா என நகர்நல அலுவலர் மனோஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். இதில் டிஎன்ஓ லைசன்ஸ் மற்றும் சுகாதார சான்று இல்லாமல் இருந்தது தெரியவந்தது. மேலும் உணவகம் சுகாதாரம் இல்லாமல் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. எனவே அந்த உணவகம் 2 நாட்களுக்கு இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட உணவகம் குறைகளை நிவர்த்தி செய்யாமல் மீண்டும் கடையினை திறந்தால் நிரந்தரமாக தடை விதிக்கப்படும் எனவும் நகராட்சி சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக உணவகத்தின் பின்புறம் குப்பை மேடாகவும் எச்சல் இலை போடும் இடமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் எலிகள், காக்கைகள் மற்றும் நாய் போன்றவைகள் உணவகத்தின் சமையல் அறையின் பின்புறம் நோய்களை பரப்பும் விதமாக சுற்றித் திரிந்து வருகிறது. மேலும் இந்த உணவகத்தில் மது அருந்தும் செயல்களும் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே தகுந்த அதிகாரிகள் இதுபோன்ற உணவகத்தை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.